தொன்று தொட்டு நாம் அழைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தை சரஸ்வதி சிந்து சமவெளி நாகரிகம் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து மதுரை மக்களவை எம்பி சு வெங்கடேசனுடன் நாம் பேசலாம். சார், இன்றைக்கி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவ்வாறு வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒன்றும் புதிய கருத்தல்ல. இது தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் மற்றும் வந்து இந்துத்துவவாதிகள் தொடர்ச்சி சொல்லி கொண்டிருக்கிற கருத்து தான். அதாவது தங்களுடைய புராணத்தை இந்தியாவினுடைய வரலாறாக கட்டமைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தங்களுடைய கதைகளையெல்லாம் இந்தியாவினுடைய வரலாற்றின் பக்கங்களாக மாற்ற வேண்டும் அவர்கள் என்று நினைக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக வரலாற்று துறையிலும் பண்பாட்டு துறையிலும் செய்து கொண்டிருந்த இந்த வேலையை இப்பொழுது பொருளாதாரத்துறையில் செய்கிறார்கள். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படுகிற ஒரு நிதிநிலை என்பது பொருளாதாரத்துறை சார்ந்து பண்பாடு வரலாற்றின் மீதும் ஒரு தாக்குதலை நிகழ்த்துகிற ஒரு அறிக்கையாக இந்த அறிக்கை இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். சார், இது இப்படி கொண்டு வரது, இது மாற்றுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் இதில் இருக்கு? இல்லை, முக்கியமாக வந்து இந்தியாவினுடைய பூர்வகுடிகள் நாங்கள் என்று அவர்கள் நிலைநிறுத்த நினைக்கிறார்கள். இந்தியாவினுடைய உயர்ந்த வரலாறாக உயர்ந்த பண்பாடாக வேத பண்பாடு தான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்தியாவினுடைய பண்பாடு வேத பண்பாடு தான் என்று நிலைநிறுத்த நினைக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு வந்து சிந்துவெளி நாகரிகத்தை மிக திட்டமிட்டு வந்து மீண்டும் மீண்டும் சரஸ்வதி சிந்து சிவிலைசேஷன், சரஸ்வதி சிந்து நாகரிகம் என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு சரஸ்வதி நுழைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் மிக முக்கியமானது. என்ற வேதத்தில் சொல்லுகிற, வேத இலக்கியங்களில் ஒரு வார்த்தை வந்து சரஸ்வதி என்ற நதி. அப்படி ஒரு நதி இந்தியாவில் இல்லவே இல்லை, மறைந்து போன நதி என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கான எந்த ஒரு தடயங்கும் ஆதாரமும் கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தால் தமிழ் இலக்கியத்தில் இருந்து மறைந்து போன எத்தனையோ நதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. பற்றுளி என்ற ஒரு நதி தமிழ்நாட்டில் இல்லை, மறைந்து போன நதி. அதை கண்டுபிடிக்க மத்திய அரசு 1000 கோடி ஒதுக்குமா? சரஸ்வதி நதி இல்லாத சரஸ்வதி நதிக்கு 1000 கோடி, பல 1000 கோடி ஒதுக்குகிறார்கள். இன்றைக்கு பட்ஜெட்டில் அதை பற்றி குறிப்பு சொல்கிறார்கள். எனவே இவர்கள் என்னென்னா, சரஸ்வதி நதி வேத இலக்கியம், வேத சொற்கள், வேத நாகரிகம், இதுதான் இந்தியாவின் வரலாறு என்று மாற்றமைக்க நினைக்கிறதுனுடைய ஒரு பகுதி தான் இது. இன்றைக்கு அதனுடைய உச்சபட்சமாக அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு சொல் செட்டி என்ற ஒரு சொல், அது வேதத்திலே வர்ற ஒரு சொல், இந்த சொல்லை ஹரப்பன் நாகரிகத்திலே இருக்கிற சொல்லாக அவர் சொல்கிறார். ஹரப்பன் நாகரிகத்திலே எழுதப்பட்ட எழுத்துக்கள் இன்றைக்கு வரை படிக்கப்படவில்லை, ஆனால் வேதத்தில் சொல்லை கொண்டு வந்து ஹரப்பனுடைய சிந்துவெளி நாகரிகத்தினுடைய சொல்லாக மாற்ற நினைக்கிறார்கள் என்பதும். எனவே சிந்துவெளி நாகரிகமே வேத நாகரிகமாக மாற்ற நினைப்பதனுடைய ஒரு மோசமான ஒரு பகுதி இது என்று நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூரில் வந்து ஒரு மியூசியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிதிநிலை அறிக்கையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து மாற்றப்படுமோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுற மாதிரி. ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து இந்த ஆதிச்சநல்லூர் பட்ஜெட்டினுடைய 2வது பகுதியில் ஆதிச்சநல்லூருக்கு ஒரு ஐகான் மியூசியம் என்று அவங்க சொல்கிறாங்க. முதல் பகுதியில் சிந்துவெளி நாகரிகம் என்ற ஒரு தொல்லியல் கண்டுபிடிப்பு, இது வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கிற தொல்லியல் அறிஞர்களால் மீண்டும் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட, மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பையே இவர்கள் அப்பட்டமாக மாற்றுகிறார்கள் என்றால், ஆதிச்சநல்லூருக்கு வரப்போ நமக்கு பயமாக இருக்குது, இவங்க என்ன செய்ய போகிறாங்களோ என்று பயமாக இருக்குது. 2வது விஷயம், முக்கியமாக ஆதிச்சநல்லூர் அகலாய்வுக்கு வந்து 2005 மத்திய தொல்லியல் துறை நடத்துச்சு. 2005 நடத்தி 15 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் அந்த அகலாய்வினுடைய முடிவை அவங்க இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கலை. எனவே இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் போய் உயர்நீதிமன்றம் உடனடியாக அகலாய்வினுடைய அறிக்கையை வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்கு. முதல்ல நீங்கள் ஆதிச்சநல்லூர் அகலாய்வு அறிக்கையை வெளியிடுங்க, அதுக்கு பிறகு வந்து இங்கே வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நிச்சயமாக சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று இவர்கள் சொல்லிவிட்டு ஆதிச்சநல்லூரை நோக்கி வருகிற பொழுது சற்றே விழிப்போடு இதை பார்க்க வேண்டியிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். என்ன என்ன விழிப்புடன் பார்க்கணும்னு சொல்லி, இல்லை இவங்க வந்து எல்லா வரலாற்றையும் மாற்றி அமைத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் புராணத்தின் வழியாக கட்டமைக்க நினைக்கிறாங்க. ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட சரஸ்வதி நதிக்கு என்னங்க ஆய்வு இருக்குது, என்ன வந்து வந்து கண்டுபிடிப்புகள் இருக்குது, இதுவரை எதை நீங்கள் நிர்வகிச்சிருக்கீங்க? ஒன்றுமே கிடையாது. அப்படி பார்த்தால் சிந்து வெளி நாகரிகத்தில் வந்து ஏற்கனவே கொட்கை இருக்குது, வஞ்சி இருக்குது, தொண்டி இருக்குது, இப்படி பல பெயர்கள் அங்கே இருப்பதாக பாலகிருஷ்ணன் போன்றவர்களும் நவீன ஆய்வில் கண்டுபிடித்து இன்றைக்கு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் சரஸ்வதியை பற்றி வேறு எந்த குறிப்பும் வேறு எந்த கண்டுபிடிப்புமே இல்லை. எனவே தான் இவர்கள் வந்து சரஸ்வதி வேதம் வேத இலக்கியம் இதுதான் சிந்து வெளியினுடைய கண்டுபிடிப்பாக மாற்ற நினைக்கிறார்கள், அதனுடைய ஒரு பகுதியாக இது இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக இந்த நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்கு? மிக அதாவது மிக நீண்ட ஒரு நிதிநிலை அறிக்கை. ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார மந்தத்தை எந்த வகையிலும் தீர்ப்பதற்கான ஒரு அறிக்கையாக இல்லை. முழுக்க முழுக்க கார்ப்பரேட் மயம், தனியார் மயம் இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒரு கற்பகதாறு என்று சொல்லப்படுகிற எல்ஐசியை அப்பட்டமாக தனியார் மயத்துக்கு விற்கிற ஒரு முயற்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிற பொருளாதார மந்தத்தை தீர்ப்பதிலே தோல்வியடைந்த ஒரு பட்ஜெட் இது என்று நான் நினைக்கிறேன். நன்றி சார்.